நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 11-16 மற்றும் 30-31 முடிய. சகோதரர் சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சிரகூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து ரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம். 1 நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ம் நாள் புத்தையோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாட்கள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன்பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியூ சந்தை 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக் கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண்முன்னே மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பிற இனத்தார் கண் முன்னே
உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பிற இனத்தார் அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 14 பிரிவு வாக்குகள் 22 33 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அந்த இடத்திலிருந்து அனுப்பிக் கொண்டே இருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததனால் அலைகளால் படகு அலக்கழிக்கப்பட்டது. இரவின் 4 காவல் வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவரோ, வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன்னுடைய கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்களோ படகிலே ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலே இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.